ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ட்ரிங்க் பார்க்க போறோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்குற இஞ்சி லெமன் ட்ரிங்க் தாங்க. இந்த இஞ்சியில ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால புற்றுநோயை வரவிடாமல் தடுக்குது. நம்ம பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில் கம்மியாக இருக்கனால தான் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரி தொந்தரவுலாம் வருதுங்க. கொழுப்புகளை குறைக்கிறது கூட இந்த இஞ்சி ட்ரிங்க்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நாசியா வாமிட்டிங் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தவும் இது உதவுதுங்க. இஞ்சியில் டெய்லியும் வந்து ட்ரிங்க் வந்து காலையில் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட்டு குறைய கூட வாய்ப்பு இருக்குங்க. லெமனில் கூட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக நமக்கு கொடுக்குது. உடல் எடையை கூட இது குறைக்க நமக்கு பயன்படுதுங்க. ஸ்கின்ல வர பிரச்சனையெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் வறண்டு போகாமல் இருக்க கூட உதவுதுங்க. மல்லியில் வந்து விட்டமின் ஏ, பி, சி, உயிர் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இப்படி நிறையா சத்துக்கள் இருக்குங்க இந்த மல்லியில். சுவாச சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல், தொண்டை கட்டு, வறட்டு இருமல் இது எல்லாமே தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. லெமனில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்கனால அல்சர் இருக்கிறவங்க அதிகமாக இது பயன்படுத்த வேணாங்க. ஏன்னா அல்சர் இருக்கும்போது இந்த சிட்ரிக் அமிலம் போய் எரிச்சலை தூண்டி நமக்கு நிறையா புண்ணு வர ரொம்பவே வாய்ப்பாக அமையுங்க. அடுத்து வந்து இஞ்சியில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கனால ஸ்டோன் ஃபார்ம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்டோன் இருக்கவங்க இதை அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துக்கலாம். இப்போ வாங்க, இந்த ட்ரிங்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போய் வீடியோவில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் புதினா இது எல்லாமே தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா 1-5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 டம்ளரில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லெமன் வந்து 1/2 சைஸ் லெமன் எடுத்து இது நல்லா பிழிஞ்சுக்கிறோம். பிழிஞ்சிட்டு இதை என்ன பண்ணுறோம், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு இது டெய்லியும் காலையிலேயும் நைட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும்.